ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டப்பா மொபைல். நான் ப்ராங்கை முடிச்சிட்டேன், அடியும் வாங்கிட்டேன். இந்த ப்ராங்க் என்னங்கிறத உள்ளே போய் பாருங்கள், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஓகே, நம்ம செகண்ட் சேனலில் வந்து இன்றைக்கி வந்து ட்ரோல் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்புறம் எல்லாருமே மாஸ்க் போட்டு எல்லோரும் வீட்லேயே சேஃப்டியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வெளியே போனாலும் சேஃப்டியாக போங்க, மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். என்னாச்சு, 103 டிகிரி இருக்காமா? 103ஆ? ஆமா. 97 98 தான் இருக்கணுமாமா, 103 இருக்கு. என்ன பண்றது தெரியல. அப்புறம் அங்கேயே நிக்க சொன்னாங்க. நின்றுட்டு அப்புறம் எல்லாத்தையும் வேன்ல கூப்பிட்டு போனாங்க. டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கணும், வேன்ல கூப்பிட்டு போய் இஎஸ்ஐ கூப்பிட்டு போனாங்க. இஎஸ்ஐ கூப்பிட்டு போய் அங்கே நிக்க வச்சு இது அந்த மூக்கில் விட்டு கொண்டு வராத குண்டு. என்ன புரிஞ்சுக்கோ, என்ன சொல்லுங்க. மூக்கில் விட்டானுங்க அந்த இதை தள்ளி. நீ அந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் சொன்னா கேளு. கொஞ்சம் மூக்கில் விட்டானுங்க. விட்டதுக்கப்புறம் அப்புறம் எடுத்துட்டு டெஸ்ட் எடுத்துட்டு டெஸ்ட் எடுத்துட்டோம். என்ன டெஸ்ட் அப்படிங்கிறோம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சளி காய்ச்சல்லாம் இருக்கான்னு இருடா தம்பி, பக்கத்துலாம் வராதா? அப்புறம் நான் வந்துட்டு அதெல்லாம் இல்லைங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, மூச்சு மட்டும் லைட்டா இழுக்குதுன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி இழுத்துச்சாங்க நிக்கும் போது பதட்டத்துல வந்து இழுத்துருச்சு. அப்புறம் அவங்க வந்துட்டு நீங்க பக்கத்துல வராது கூட. அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு போய் டெஸ்ட் எடுத்துட்டாங்க, நாளைக்கு வந்து நமக்கு ரிசல்ட் வந்துருமாமா. ஸோ அதனால வந்து நீங்க பக்கத்துல வராதிங்க. ஓகேவா? என்ன சிக்கு சொல்ற, வேற வழி இல்ல குண்டு. ஏண்டா நீ என்ன பண்றன்னு தெரியல எனக்கு. அதான் சரி அப்படியே வந்த. நீ பக்கத்துல வராத, மெடிசனும் நான் வாங்கல, அவனுக்கு வாங்கல இது சிறப்பு B60 B250. பக்கத்துல வராத, அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் எங்க போனாலும் மாஸ்க் போடுறேன். நீ கட்டண கழிப்பிட போன, அங்கேயும் மாஸ்க் போட்டுதான் உள்ள போன. நீ எதுக்கு அங்க எல்லாம் போற? ஏ வந்துச்சுன்னா அப்புறம் எங்கடி ரோட்ல ஏறி போக முடியும்? சுவிட்ச் பால் தெரியும், நம்ம தேசத்தை நம்ம தான் காப்பாத்தணும். போய் கண்ட இடத்துல போய் இது பண்ணணும். நீ தள்ளி உட்காருமா சாமி, எவ்வளவு கிறுக்கு. குறிப்பிட்டது வந்து 50 மீட்டராவது இடைவெளி பண்ணுமாமா. போ அந்த பில்டிங்க்கு போ, கரெக்டா இருக்கும். தள்ளி நின்று என்ன ஜிப்பு இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு பயமா இருக்கு ஜிப்பு. எனக்கு பயமா இருக்கு, இப்பதான் சானிடைசர் போட்டு தான் வந்தேன். நான் எங்க போற பக்கமெல்லாம் சானிடைசர் போட்டு போ, போற பக்கமெல்லாம் எங்க போனாலும் ஏன் சட்டை போறனோ இல்லையோ, சானிடைசர் போட்டு தான் போனேன். எங்க போனாலும் உனக்கே தெரியும் நான் எவ்வளவு பக்காவா இருப்பேன். ஹெல்மெட்டுக்குள்ளேயும் போட்டு போனேன், மூச்சடைச்சாலும் பரவாயில்லன்ட்டு. ஏன் உடைஞ்சுன்னா திருப்பி வாங்க முடியாது இப்ப இருக்கிற நிலைமைக்கு.
அதுதான் பிரச்சனை குண்டு. நீ தயவு செஞ்சு அங்க இருந்துக்கோங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன் ஓகேவா? எனக்கு வந்து நாளைக்கு எப்படியும் வந்து கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மேல என்ன இப்படி எல்லாம் பயமுறுத்துற நீ? நீ என்ன குண்டு பண்றது? இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இருக்குறங்க இருக்குற மாதிரி சொல்றாங்கன்னா இருக்காது. உனக்கு எதுக்கு இருக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. சும்மா கூட வந்து பக்கத்து வீட்டு தாத்தாக்கெல்லாம் இருக்குது, எல்லா வீட்லயும் இருக்குறாங்க. அது என்னமோ 3 மியூட்டன்ட் தான், என்னமோ சொல்றாங்க, என்னமோ சொல்றாங்க, 3 மியூட்டன்ட் அது இதுன்னு சொல்றாங்க. ஒரு வீடியோ வேற ஆக்சிஜன் வேற எங்கயுமே கிடைக்கிறது இல்லையாமா. என்ன சிக்கு, பயமா இருக்கு சிக்கு. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? நமக்கு யாருக்கு வரை எப்போ வரும்னு தெரியாது. நீ தள்ளி இருந்து நான் தள்ளிதான் இருக்கேன் சொன்னா கேளு. அங்க அங்க ஓகே, முன்னாடி தெரியாத வரைக்கும் நான் பக்க பக்கத்துலயே தான் இருந்தோம். இப்பதான் எனக்கு தெரியுது, இப்பதான் நோச்சி தங்க இருமா. நீ இப்பதான் அப்பாட்ட போறேன். ஏய் வராதடி என் பக்கத்துல. இதுக்குதான் அந்த பக்கம் கூட்டு போய் வீடியோ, அந்த பக்கம் வீடியோ. சார்ஜர் அப்புறம் வந்து இது அங்க எதுக்கு லேப்டாப் சார்ஜர்? ஏய் சோத்துக்கு என்ன பண்றது? அங்க போய் வொர்க் ஃப்ரம் ஹாஸ்பிடல் பண்ண வேண்டியதான். வொர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அங்கலாம் போய் பண்ண முடியுமா? ரெஸ்ட் எடுக்க தான போக முடியும். ரெஸ்ட் எடுக்கலாம், முதல்ல ரிசல்ட் வர. எல்லாம் அங்க போய் ஆயா டிவி தான் பாத்து இருக்காங்க. இவன் கிஷோர் அட்மிட் ஆனாங்க அப்ப கூட சொன்னா, தள்ளி உட்காரு நீ, சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ. சீரியஸ்னஸ் ஏ புரியாதா? ஏய் உனக்கு சொல்லணுமா தனியா? என்ன எப்படி வந்துச்சு என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப ரெண்டு மூணு நாள் சொல்லிட்டுதான் முதுகு பிடிக்குது, வாய்வு நினைச்சேன், கடைசியில பார்த்தா மூச்சு பிடிக்குது. சரி அதுவாக நம்மளை பிடிக்கணும்னு சொல்லி விட்டுட்டேன். ஏய் ஏய் பக்கத்தில் வரக்கூடாது நீ, லூஸ் அந்த பக்கம் எடுத்துட்டு போ, சொன்னா கேளு. பக்கத்தில் வரக்கூடாது, அப்பாட்ட வரக்கூடாது, சொன்னா கேளு. ஏய் என்ன சீரியஸ்னஸ் புரியாது, அந்த பக்கம் போ. முட்டா வரக்கூடாதுடா, சொன்னா கேளுடா. என்னமோ நீங்க சேஃபா இருங்க, நான் வந்தாலும் வரலினாலும் பாத்துக்கோ. என்ன சொன்ன? ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜிக்கு. எத்தனை பேரு நேத்து வீடியோ பார்த்தமா இல்லையா? அந்த டெல்லி வீடியோ பார்த்தி என்ன பண்றது? எல்லாம் ஒரு நாள் போறவங்க தானே. அப்படி நான் சொல்ல வரல, அதுக்குன்னு இது பண்ணாத, ஃபீல் பண்ணாத, அப்படிலாம் போக மாட்டேன். அதுக்கு எதுக்கு அடிக்கிற? இப்பதான் நீ போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தானுங்க, தொண்டைக்குள்ளே இறக்குறான்.
தொண்டையிலே ஊ கரக்கிட்டாங்க. ஆமா நம்ம நான் வந்து இது பிரெக்னண்டா இருக்கறப்ப பண்ணாங்கல விகானுக்கு இது பண்ணும்போது நீ ஐயோ சரி எனக்கு தலகாணி ரெண்டு செட்டு ஒரு செட்டு இதுவும் பட்ஜெட் ப்ரூஃப் அவன் போட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்காங்க உண்டு நாளைக்கு வருவாங்களா யாரு ஆமா வேன்ல வருவாங்க நாளைக்கு அந்த ஆம்புலன்ஸ் ஐயோ எல்லாரும் பாப்பாங்க ரொம்ப முக்கியம் போறது ஆஸ்பத்திரிக்கு குறும்பு பண்ணாத விகானே ஏற்கனவே இங்கே பிரச்சனையா இருக்கு எதுக்கு சரி நம்ம வீட்லயே ஐசோலேட் பண்ணிக்கலாம்ல எதுக்கு என்ன ஐசிக்கலாமா வீட்லயே தனியா இருந்துக்கலாம் அதெல்லாம் முடியாதுங்கறானு கூட ஹாஸ்பிடல்ல வரணும்னு தரானா பேசுறானுங்க அதனால சாதிக்கு போனா எப்படி பேசுவானா இப்ப ரொம்ப ரகாடா பேசுறாங்க இந்த டெம்பரேச்சர் அதிகமானாலும் அப்படி தொடங்குங்க அப்படிங்கிறாங்க பக்கத்துல வந்துட்டு அப்படியே அந்த மீட்டிலங்க அப்படிங்கிறாங்க இருக்கு இம்யூன் பவர் உனக்கு அதிகமா தான் இருக்கு இப்பதான் அம்மா வந்து ஆமா இப்பதான் உனக்கு அம்மா வந்துட்டு போச்சு போன வருஷம் நீ ரொம்ப பஸ் வந்துட்டு போன மாதிரி சொல்லிட்டு இருக்க அம்மாக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லடி அம்மா வந்ததுன்னா சிக்கன் பாக்ஸ் வந்தா நான் எப்படி விமான சமாளிப்பேன் சமாளி அப்படியே பாத்துக்கோங்க சரியா பாத்துக்கோ அவ்வளவுதான் அப்பா கூப்பிடுறான் பாருப்பான் சமாளிப்பேன் நீ வந்து செத்து இருந்தா கூட இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது நினைச்சு ரொம்பவே பயந்துட்டேன்